अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராதரக்ஷை கதீக்ஷே श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्री वत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयते। कूरत्ताழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் श्री ரங்கராஜஸ்தவம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு அனுபவிக்கின்றார். அதிலே பூர்வசதகம் என்று சொல்லப்படுகின்ற முதல் 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை உடைய ஒரு பகுதி ஸ்தோத்திரம். அதிலே பெரும் பகுதி பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார். மூலவருடைய திருமேனி அழகு திருமுடி தொடங்கி திருவடி அளவாக அந்த எம்பெருமானுடைய அவயவங்களை எல்லாம் பல பல ஸ்லோகங்களாலே அற்புதமாக வர்ணித்து வருகிறார். அதிலே 125வது ஸ்லோகம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள், என்னால் அந்த திருவடிகளிலே இருக்கக்கூடிய அந்த ரேகைகளெல்லாம் அதில் என்னென்ன இருக்கிறது என்று ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு என்றெல்லாம் பெரியாழ்வார் சுருக்கமாக அனுபவித்தார் அல்லவா, அதை மிகவும் விஸ்தரமாகவே அனுபவிக்கிறார் இந்த 125வது ஸ்லோகத்திலே. சிஞ்சான ஸ்ருதி சிஞ்சினி மணிரவைர் வஜ்ராரவிந்த த்வஜச்சத்ரீ கல்பக சங்கசக்கரம் குரைஹி தைஸ்தைச்சரேகாமயைஹி ஐஸ்வர்யேண ஜயம் த்ரிவிக்ரமமுகம் குஷ்யத்பிஹி ஆம்ரேடிதம் ஸ்ரீரங்கேஷய பாதபங்கஜயுகம் வந்தாமகே சுந்தரம். சிஞ்சான ஸ்ருதி சிஞ்சினி மணிரவைஹி, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே சாத்தி இருக்கிற சதங்கையிலே ஒலி ஏற்படுகிறது. அந்த ஒலி என்பது வேத சப்தம் என்று சொல்லுகிறார். வேதத்தினுடைய ஒலி அது. ஸ்ருதி சிஞ்சினி மணிரவைஹி, வேதங்களிலிருந்து வேதங்களை உச்சரித்தால் என்ன ஒலி ஏற்படுமோ அது எம்பெருமானுடைய திருவடிகளிலே சாத்தி இருக்கிற சதங்கைகளிலே அந்த ஒலி ஏற்படுகிறது என்று, அப்படிப்பட்ட சதங்குகளை உடைய திருவடி என்று ஒன்று சொன்னார். அதற்கு பிறகு மேலே இன்னும் சொல்லுகிறார். வஜ்ர அரவிந்த, வஜ்ர என்னால் வஜ்ராயுதத்தினுடைய அடையாளம் இருக்கிறதான் திருவடிகளிலே, அரவிந்தம் தாமரையினுடைய ஒரு இருக்கிறது அடையாளம், அதற்கு மேலே துவஜ கொடியினுடைய அடையாளம், சத்திரி குடையினுடைய அடையாளம், கல்பக கற்பக மரத்தினுடைய அடையாளம், அதற்கு மேலே சங்க சக்கர என்று சங்க சக்கரங்களுடைய அடையாளம், அப்புறம் முக்குர கண்ணாடியினுடைய அடையாளம், இப்படி தைஸ்தைஷ்ட ரேகாமயைகி அவையவைகளுடைய ரேகைகளாக விளங்குகிறது. இதெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கிறது. அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்திலிருந்து தெரிவித்தேன். ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த என்று சங்கு சக்கர ரேகைகள் என்று அதை மட்டும்தான் சொன்னார். ஆனால் இவர் ஆளவந்தார் அனுசரித்து அருளி செய்ததை அனுசரித்து துவஜார வித்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்வ சரணாம்புஜத்வயம் என்று அவர் ஆளவந்தார் அனுபவித்தார் அல்லவா, அவர் சிலவற்றை சொன்னார். இவர் இன்னும் சிலவற்றை சேர்த்து இத்தனை அடையாளங்களும் அந்த திருவடிகளிலே இருக்கின்றன என்று அதை சொன்னார். அதற்கு மேலே இன்னொன்று, ஐஸ்வர்யேன ஜயம் திருவிக்கிரமமுகம் குஷ்யத்பிஹி என்று உலகத்தையெல்லாம் அளந்து அந்த பெருமையை வெளிப்படுத்துகின்ற திருவடிகள் என்று சொல்கிறார். திருவிக்கிரமனா என்ன செய்தான் பெருமான்? உலகங்களை எல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தான் என்று சொன்னால் அதனாலே அந்த ஜெயம் வெற்றியை அது வெளியிடுகிறது குஷ்யத் பிஹி ஆம்ரேடிதம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கேசைய பாத பங்கஜ யுகம், அந்த ரங்கநாதனுடைய இரண்டு திருவடி இணைகள் அது சுந்தரம் மிகவும் அழகாயிருப்பவை, அவற்றை வந்தாமகே நான் வணங்குகிறேன் என்று இப்படி அந்த திருவடியை எம்பெருமானுடைய திருவடிகளிலே சதங்கை அணியப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய ஒலி வேதத்தினுடைய ஒலியாக இருக்கிறது. இத்தனை அடையாளங்களோடு கூடிய அது சங்க சக்கரங்களோடு கூடியதாக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் என்று சொல்லும்படியாக அத்தனை அடையாளங்களோடு கூடியதாக இருக்கிறது. உலகத்தை எல்லாம் அளந்த வெற்றியை நமக்கு வெளியிடுவதாக உள்ளது. அப்படிப்பட்ட திருவடிகளை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார் பராசர பட்டர். அடுத்த ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய திருநகங்களினுடைய அழகை அதை வர்ணிக்கிறார். புனானி புவனான்யகம் பகுமுகீதி சர்வாங்குளி ஜலஜஜலித ஜான்னவீலஹரிவிருந்த சந்தேகதாஹாம் திவா நிசிச்சரங்கிண சரணச்சாரு கல்பத்ரும பிரவாள நவமஞ்சரீஹி நகருச்சீர் விகாகே மகி. எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து கங்கை பிரவகித்ததல்லவா, அந்த கங்கை என்ன சொல்லுகிறதாம், நான் இந்த உலகத்தையெல்லாம் புனிதமாக ஆக்குகிறேன் என்று சொல்லித்தாம் அந்த கங்கை. அதாவது புனானி புவனானி அகம் பகுமுகி தீ, எப்படி பகுமுகி பகுமுகமாக பல முகங்களாக வெளிப்பட்டு புவனானி புனானி அகம் புவனான் என்று இந்த புவனங்களையெல்லாம் அகம் புனானி நான் புனிதப்படுத்துகிறேன் என்று சொல்லுவது போல அந்த திருவடியில் இருக்கக்கூடிய நகங்களிலிருந்து வருகின்ற அந்த தேஜஸ் இருக்கிறதே, ஒளிவட்டம், ஒளி பிழம்பு, அது அப்படியே கங்கையாக வர்ணிக்கிறார் இந்த இடத்திலே. ஜலஜஜலித ஜான்னவி லஹரி, அதாவது தாமரைகளோடு பிரகாசிக்கிற அந்த ஜான்னவி, அது என்ன ஜான்னவி என்னால் கங்கை, அதனுடைய லஹரி விருந்தம் என்னால் அந்த அலைகளுடைய திரள், அதுபோல சந்தேகதாக என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கிறது. எது என்னால் ரங்கிணா சரண சாரு கல்பத்ரும பிரவாள நவமஞ்சரி என்றால் எம்பெருமானுடைய அதாவது ரங்கிணா சரண சாரு கல்பத்ரும அழகான ஒரு கற்பக மரம் போல இருக்கக்கூடிய, அதாவது பிரவாள நவமஞ்சரி என்னால் நன்றாக புட்பித்து அப்படி பிரகாசிக்கின்ற நகருச்சீகி எம்பெருமானுடைய அந்த திருநகங்களினுடைய ஒரு ஒளிப்பிழம்பானது அப்படியே கங்கையாறு போலே பெருகுகிறது. உலகத்தையெல்லாம் நான் புனிதமாக்குகிறேன் என்று பெருகினான் கங்கை போலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய நகங்களிலிருந்து பெருகுகின்ற அந்த ஒளி வெள்ளமானது அப்படி வழங்குகிறது. அதை விகாகே மகி, அதை ஆழ்ந்து அனுபவிக்க கடவேன் என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய நகங்களினுடைய அந்த ஒளிப்பிழம்பை அத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய பூர்வ சதகத்தினுடைய நிறைவு ஸ்லோகம், அதாவது இதுதான் பூர்வ சதகத்திலே கடைசி ஸ்லோகம் என்று சொல்லலாம். அந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை தாம் வணங்கி தமக்கு எல்லா விதமாக, அதாவது எம்பெருமானை அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பது போலே அருளி செய்து இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பகுதி, அதாவது பூர்வ சதகத்தை நிறைவு செய்கிறார். ஸ்ரீரங்கேந்தோ பதகிசலையே நீலமஞ்சரி மைத்ரியா வந்தே பிருந்த பிரணயி மதுபவ்ராத ராஜீவ ஜைத்ரே நித்யாபியர்ச்சானத விதிமுகஸ்தோம சம்சய்யமானைஹி ஹேமாம்போஜைஹி நிபிட நிகடே ராமசீதோபநீதைஹி. ஸ்ரீரங்கேந்தோஹோ பதகிசலையே, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இந்த ஸ்ரீரங்கேந்தோஹோ பதகிசலையே அது நீல மஞ்சரி மைத்ரியா வந்தே பிருந்த பிரணயி மதுபவ்ராத ராஜீவ ஜைத்ரே, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான். அது எப்படி இருக்கிறது என்றால் அது நன்றாக தாமரை மலர் போல இருக்கிறது, வண்டுகளாலே மொய்க்கப்பட்ட அந்த தாமரைகள் போலே அப்படி இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடிகள் என்று அதை சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த திருவடிகளுக்கு இன்னும் என்ன பெருமை என்றால் என்ன செய்கிறானாம், பிரம்மா நித்தியம் வந்து அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுகிறானாம். பிரம்மா நித்திய அபியர்ச்ச, அபியர்ச்ச என்னால் நித்திய அபியர்ச்சா என்னால் நித்தியம் வந்து எம்பெருமானுக்கு நன்றாக அப்படி அர்ச்சனத்தை செய்கிறான் அந்த பிரம்மா அந்த வணங்குகிறான். அவன் என்ன செய்கிறான்? விதிமுகஸ்தோம சம்சையமானை அப்படியே எம்பெருமான் திருவடிகளிலே வந்து அந்த பிரம்மா வந்து வணங்குகிறான். அந்த இதுவும் கூட கலந்து ஒளியும் கூட இந்த இடத்துல இந்த திருவடிகளிலே கலந்து தெரிகிறது. அதற்கு மேலே ராமசீதோபனீதைஹி, பெரிய பெருமாள் அவர் யார் என்னால் சக்கரவர்த்தி திருமகனாலும் சீதா பிராட்டியாலும் ஆராதிக்கப்பட்டவன் அந்த எம்பெருமான் என்று இது பிரசித்தமான புராணம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான் இது. ஆ ராமசீதோபனீதைஹி, ராமபிரானாலேயும் சீதை பிராட்டியாலேயும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஹேமாம்போஜைஹி என்று பொன்மலர்களாலே நிபிட நிக்கட்டே என்று நன்றாக நெருங்கி இருக்கக்கூடியது. பிரம்மா வந்து வணங்குகிறான் என்னால் அது ஆச்சரியமல்ல, தன்னைத்தானே தொழுவான் போல் தயரதன் மைந்தன் செல்கின்றான் என்று கம்பர் சொன்னார். அதாவது வால்மீகி ராமாயணத்தில் இவன் சகபத்னியா விஷாலாக்ஷியா நாராயணம் உபாகமத்து என்று வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன உடனே என்ன செய்தானாம் ராமபிரான்? சீதையோடு கூட என்ன செய்தான்? ராம நாராயணன் எழுந்தருள் இருக்கிற சந்நிதிக்கு சென்று அங்கே அந்த நாராயணனை வணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாராயணன் என்பவன் வேறு யாரும் அல்ல, இந்த பெரிய பெருமாள் தான் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். பட்டாபிஷேகம் முடிந்த பிற்பாடு எல்லாருக்கும் பரிசில்கள் கொடுக்கிற பொழுது தான் ஆராதித்து வந்த பெருமாளைத்தான் விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தான். அது விபீஷணன் எடுத்து செல்கிற வழியிலே தான், பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு செல்லுகிற வழியிலே தான் அந்த பெருமாளை திருவரங்கத்திலே சற்று நேரம் எழுந்தருள பண்ணினான். உடனே பெருமாள் என்ன சொல்லிவிட்டார்? பெரிய பெருமாள், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், நீ லங்கைக்கு செல் என்று சொல்லிவிட்டு மன்னுடைய விபீஷணனுக்காய் மதிலங்கை திசை நோக்கி மலர்கள் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று சொல்லும்படியாக இன்றைக்கும் அந்த திருவரங்கத்திலேயே எழுந்தருளிருக்கிறார் என்று இப்படியெல்லாம் சரித்திரங்கள் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. ஆயினாலே இப்படி சென்றான் அல்லவா ராமபிரான் வணங்குவதற்காக சென்றான் என்று, அப்படி வணங்குவதற்காக சென்ற அந்த எம்பெருமான் அங்கே என்ன செய்தான்? ராமசீதோபனீதைஹி, ராமபிரானாலும் சீதா பிராட்டியாலும் சமர்ப்பிக்கப்பட்ட ஹேமாம்போஜைஹி நிபிடம், என்னால் என்ன அந்த பொன் தாமரைகளாலே அர்ச்சித்தார்கள் அந்த பெரிய பெருமாளை என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கும் அந்த அப்படி அர்ச்சிக்கப்பட்ட அந்த எம்பெருமான் என்ன பண்ணட்டும்? என்னால் அவனை வந்தே நான் வணங்குகிறேன் என்று இப்படி பிரம்மாவாலே அர்ச்சிக்கப்பட்டவன், பிரம்மாவாலே அர்ச்சிக்கப்பட்டது ஒரு ஆச்சரியமா? தன்னை தானே தொழுவான் போல் என்று தானே கூட தன்னை தொழுவது போலே இந்த எம்பெருமானே ராமபிரானாக அவதரித்திருந்த காலத்திலேயும் பெரிய பெருமாளான தன்னை ராமபிரானான தான் அவன் அர்ச்சித்தான் அல்லவா? அதையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே இப்படி அருளி செய்து அப்படிப்பட்ட சீரங்கேந்தோஹோ பதக்கிசலையே அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை வந்தே நான் வணங்குகிறேன் என்று சொல்லி பெரிய பெருமாளுடைய திருமுடி தொடங்கி திருவடி அளவாக அந்த அவயவ வர்ணங்களை செய்து அந்த அவயவ வர்ணனையை இந்த ஸ்லோகத்தோடு தலை கட்டி இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தினுடைய பூர்வ சதகத்தையும் இத்தோடு நிறைவு செய்கிறார். இதற்கு மேலே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே உத்தர சதகம் என்று மேலே இன்னொரு 100 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் தத்துவார்த்தங்கள் எல்லாம் மிக அற்புதமாக பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அவற்றையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். Prayaccha, prayaccha.